ஹலோ காய்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே ஒரு ஐடியா இருக்கும். அதாவது ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணி இன்டர்நெட்டில் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு. அது எவ்வளோ செலவாகும்னா ஒரு தோராயமாக 4000 ரூபாயாவது செலவாகும். அது கண்டிப்பாக உங்களுக்குலாம் ஒரு ப்ராப்ளம்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸாகவோ இல்லை ஏதாவது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாகவோ இருப்பீங்க, உங்களால் அதுக்கான காசு வந்து பே பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்துட்டு வேறு வகையான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு வந்துட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கும் இதே ப்ராப்ளம் தான் இருந்தது. அதுதான் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், அதாவது பார்த்திங்கன்னா காசு பற்றாக்குறை. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வேறு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல போகிறேன். அந்த மெத்தடுக்கு பேர் ஃப்ரீ க்ரெடிட்ஸ். ஃப்ரீ க்ரெடிட்ஸ் அதாவது தமிழில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இலவச காசுகள். இதை யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிசிபி, அதாவது கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம். கூகுள் கம்பெனி தாங்க, கூகுள் கம்பெனி ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க, கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் சொல்லிவிட்டு அவங்க தான் இந்த ஃப்ரீ கிரெடிட்ஸை வந்துட்டு நமக்கு வந்துட்டு தராங்க. ஸோ இதோட முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே 21000 ரூபா தராங்க. அந்த 21000 ரூபா நீங்கள் நார்மலாக பேங்க் அக்கௌண்ட்லேயோ நார்மலாக நீங்கள் எதுக்கும் செலவு பண்ண முடியாது. அந்த 21000 ரூபாய் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டுக்க முடியாது. இது பேசிக்காக வந்துட்டு ஒரு கருவி மாதிரி யூஸ் ஆகும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம் இல்லை படிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டு இந்த காசு இந்த 21000 ரூபா எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஜிசிபி அக்கௌண்ட்டில் இருக்கும், அதாவது கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் அக்கௌண்ட்டுக்குள்ளே இந்த 21000 ரூபா காசு அப்படியே இருக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. அந்த பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு தேவைப்படும். இந்த பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் கார்டு இல்லாமல் ஓப்பன் பண்ண முடியாது. இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப, நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேங்க இந்த இது ஸ்டார்ட் பண்ணுறப்ப. அப்போ நான் பார்த்துக்கிங்கன்னா பிஏ ஹிஸ்ட்ரி வந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த டைமில் என்கிட்டையும் கிரெடிட் கார்டு இல்லை. அதனால் நான் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட இப்போ கிரெடிட் கார்டு இல்லை, நீங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பீங்க. ஸோ இந்த டைம் மோஸ்ட் ஆஃப் உங்கள்கிட்ட நிறையா பேர்த்துட்டு யார்ட்டையுமே கிரெடிட் கார்டு இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டையோ உங்கள் பேரண்ட்ஸ்ட்டோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டோ யார்ட்டையோ ஒரு கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா அந்த கிரெடிட் கார்டு வாங்கி அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பயப்படுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ ஒரு விஷயமே இல்லைங்க. இந்த பேமெண்ட் எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூர்ட். அதே மாதிரி நீங்கள் அக்கௌண்ட் ஆட் பண்ணுவோன்னா 1 ரூபீஸ் மட்டும் உங்கள் கிரெடிட் கார்டில் இருந்துட்டு எடுத்துப்பாங்க. அது யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் கம்பெனி தான் எடுப்பாங்க. அது எதுக்கு எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நீங்கள் உண்மையிலேயே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் தானா, உண்மையிலேயே நீங்கள் ஒரு உண்மையான பர்சனா அப்படின்னு சொல்லி வெரிஃபிகேஷன் செக்குக்காக மட்டும்தான் எடுப்பாங்க. அதனால் நீங்கள் அந்த விஷயத்துக்கும் ஒன்றுமே வரி பண்ணிக்க தேவையில்லை. அதே மாதிரி அதை தவிர்த்து உங்கள்கிட்ட இருந்து வேறு எந்த வகையான ஃபீஸுமே அவங்க வந்துட்டு சார்ஜ் பண்ணுறது கிடையாது. இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா அந்த 21000 உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும். அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரீ வெப்சைட்டை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு கிரெடிட் கார்டே கிடைக்கல அப்படின்னா இதுக்கு வேறு ஒரு வழி இருக்குது. ஆனால் இந்த வழி ஒர்க் ஆகுமா என்னன்றது எனக்கு தெரியாது. நீங்கள் ட்ரை தான் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கெனரா பேங்க் விசா டெபிட் கார்டு, அந்த கார்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது கெனரா பேங்க் வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் கார்டுமே வச்சுருக்காங்க, ரூபே கார்டு, மாஸ்டர் கார்டு எல்லாமே. கெனரா பேங்க் விசா கார்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். இது என்னென்னா, நீங்கள் கிரெடிட் கார்டு தேவையில்ல, டெபிட் கார்டு. கெனரா பேங்க் விசா டெபிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில டைம் ஒரு சில பேருக்கு யூஸ் ஆகுது, ஒரு சில பேருக்கு யூஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ இது வந்து லக்கு தான். எனக்கு நான் போட்டேன், எனக்கு வந்து யூஸ் ஆச்சு, அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு கார்டும் இருக்குது, அது ஐசிஐசிஐ விசா கிரெடிட் கார்டு. இந்த ரெண்டு கார்டையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஆச்சுன்னா ஒர்க் ஆகும். Avodha promises a bright future. Learn now, pay after you land a job. Register now.